எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற படம் எடுத்த எம் சரவணன் அவர்கள் டைரக்ஷன்ல த்ரிஷா வச்சு ராங்கி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எந்த மாதிரி இருக்கு, த்ரிஷா எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வந்து ஆடியன்ஸ் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படம் சுமாராக தான் ப்ரோ இருக்குது, சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். த்ரிஷாவோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் நல்லாயிருக்கு. மற்றபடி வந்துட்டு ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை அந்தளவுக்கு. என்ன ப்ரோ, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ரோ போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு எப்படா படம் முடியுன்ற மாதிரி நல்லா இருக்குது. சின்ன படமாக இருக்குது, பாட்டு எதுவும் இல்லை. ஃபைட்டிங் சினிமா புதுசாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆலிம் கேரக்டர் ரொம்ப விரும்பி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் லவ் நல்லா இருந்துச்சு படம் பார்க்கவே, சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா இருந்தது. த்ரிஷா மேம்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, நல்லா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஜம்ப் பண்ணி பண்ணுறது ஸ்டண்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஃபைட்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா இருந்தது. இல்லை இல்லை, கரெக்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு ராங் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்புக்கு பிஜிஎம்ஸ்லாம் ஓகே, நல்லா ஒரு குட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆ, இது கண்டிப்பாக ஒரு வெற்றி பெற மேம். த்ரிஷா படம் மேமுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் இந்த மூவி. த்ரிஷா மேம் கேரக்டர் ஓகே, பட் எல்லாத்தோட ஆலிம் தான் பெஸ்ட்டாக இருந்தாங்க. ஆலிம் கேரக்டர் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்தாங்க. இல்லை வேண்டாம், அந்த படத்தை பற்றி நான் அதை சொல்ல விரும்பலை. ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா? ஸ்டோரி வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து அவங்க ஜேர்னலிஸ்ட், த்ரிஷா ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு டெரரிஸ்ட். ஸோ உங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பேர் லைஃப்பும் ஒரு பாயிண்டில் வந்து மிட் பண்ணும், அதுதான் இந்த ஸ்டோரியே. ஸோ படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் 2 மணி நேரம் நினைக்கிறேன். படம் வந்து ஃபுல்லாக லாக், 1.5 மணி நேரம் லாகு. ஸோ மெயினாக சீனு கதையை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் கதை. அதை தவிர்த்து மிச்சம் எல்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்கணும், அவங்களே தூக்காமல் எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக போட்டாங்க. ட்விஸ்ட்டுன்னெலாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது, அது கதையே மொதல் கிடையாது. அந்த கதையை ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேவையில்லாமல் இப்போ இங்கேருந்து டேரெக்டாக கோயம்பேடு போகிறதுன்றது வேறு, அண்ணா நகர் வில்லிவாக்கம் அப்படி சுற்றி வர்றது வேறு. இந்த ஸ்டோரியை டேரெக்டாக வராமல் அப்படியே சுற்றி வராங்க. ஸோ ஃபுல்லாக லேக் தான். படத்தில் ஒரு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா ஆக்டிங் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து ஆலிம்னு ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாப்பில், அவங்க ரெண்டு பேர் இதுதான் நல்லாயிருக்கு. ஆடியன்ஸோட டெஃபினட்டாக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்தது, நிறைய இடத்துல வந்து அப்ளாஸ்லாம் பண்ணாங்க. சாரோட சேர்ந்து ஒரு 3வது படம் பண்ணியிருக்கீங்க, இந்த சேனல் எப்படி சார்? ஆமாம், சரவணன் சாரோட பல்ஸ் நமக்கு தெரியும். எப்போவுமே கதையோட்டத்தோடு தான் போவார். எப்போவுமே ஸ்டோரி லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்துலேயும் ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி லைன், எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஒரு என்ன ஸ்க்ரீன் ப்ளே அண்டு ஸ்டோரி லைன். எப்படின்னா லவ் இருக்குது, அதில் ஒரு வேர்ல்ட் பாலிடிக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் இருக்குது, அது மாதிரி ஒரு மூவி. அது வந்து என்டையர்லி வேறு மாதிரி, ஒரு ஹில்ஸ்லேயே ஒரு ஒரு இன்னசென்ட் மக்கள் இருப்பாங்க ஒரு ஊரில், அந்த மக்களோடைய ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது, அதுதான் படமே. ஸோ அது ரொம்ப டோட்டலாக வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அந்த இயற்கை சூழலில் அவங்களுக்கு உள்ள அந்த பிரச்சனையும் அது எப்படி எமோஷ்னலாக எப்படி கன்வே பண்ணுறது தான் அந்த மூவி. சூப்பர், அது டைரக்டர் மூவியாக இருக்குது, அதனால் எல்லாருமே அதில் கேரக்டராக இருக்காங்க. நான் 9 கூட 9 2 or 3 அவ்வளோதான், அதை தாண்டி ஒருத்தலாம் இல்லை படம். ராங்கி பப்ளிக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, படம் பார்த்துருந்தீங்க, ரேட்டிங் 5 எவ்வளோ கொடுக்கலாம்னு, படத்தில் வந்து எது ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ராங் நம்பர் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் சண்டே அண்ட் பீ த கேமரா விஜய் ஜெகன், பாய்.